பழசுடா, போடுற சத்தம் பெருசுடா. வரும் டிசம்பர் 25 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில் கமல்ஹாசனின் மக்கள் நீதி மய்யம் கட்சியுடன் கூட்டணி அமைத்து காங்கிரஸ் மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சிகளை கலட்டிவிடும் முடிவுல திமுக இருந்துட்டு வரதாகவும் தகவல் வெளியாயிருக்கு. 2021 சட்டமன்ற தேர்தலுக்கான களம் சூடுபிடித்து வரும் நிலையில கட்சிகள் கூட்டணிகளை பற்றி தீவிரமா ஆலோசித்துட்டு வராங்க. பிரதான கட்சிகளை தவிர இதுவரை இல்லாத அளவுக்கு புதிய கட்சிகளின் வருகை என்பது தற்போது அதிகமாயிட்டு, அதனால பிரதான கட்சிகளின் கூட்டணி கணக்குகள் மாறியுள்ளன என்றுதான் சொல்ல வேணும். கமல் மற்றும் ரஜினி வருகை, பாஜகவின் அரசியல் வியூகம் போன்றவை தமிழக அரசியலில் பல்வேறு மாற்றங்களை ஏற்படுத்தியிருக்கு. இந்த நிலையில தற்போதைய கூட்டணி கணக்கை மாற்றி போடும் முக்கியமான நிகழ்வு கடந்த வாரம் ரகசியமாக நடந்துள்ளது. மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமல்ஹாசன திமுக இளைஞர் அணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் 3 முறை சந்தித்து பேசியிருக்காரு. இதுல ஒரு சந்திப்பு கமலுடன் நெருக்கமாக இருக்கும் விஜய் டிவி மகேந்திரன் இல்லத்திலும், மற்ற சந்திப்புகள் ஒரு நட்சத்திர விடுதியிலும் நடந்திருக்கு. இந்த சந்திப்பின் போது கமல் 40 சீட்டுகள் கேட்டதாகவும், உதய் 20 முதல் 25 சீட்டுகள் கொடுக்க தயாராக உள்ளதாகவும் தகவல்கள் கசிய துவங்கியிருக்கு. கடந்த 2 நாட்களாக பிரச்சாரத்துல ஈடுபட்டு வரும் கமல்ஹாசன் அதிமுகவையும் பாஜகவையும் சாடி வருவதே இதற்கு சான்று என அரசியல் ஆர்வலர்கள் சொல்லிட்டு வராங்க. நேரடியாக பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டால் மற்ற கட்சிகள் கோவித்துக் கொள்ளும் என்பதால் தன் மகன் உதயநிதியை இந்த ப்ராஜெக்டில் இறக்கியுள்ளார் திமுக தலைவர் ஸ்டாலின். கமல்ஹாசன் 3வது அணி அமைத்தால் திமுகவின் வாக்குகள் சிதறும் என்று ஐபேக் நிறுவனம் கொடுத்த அறிவுரையின் அடிப்படையிலேயே திமுக இந்த முடிவை எடுத்துள்ளது. இது மட்டும் இல்லாம காங்கிரஸ் இடதுசாரிகள் போன்ற கட்சிகளால் எந்த பயனும் இல்லை என ஐபேக் ரிப்போர்ட் கொடுத்திருக்கு. இது போக காங்கிரஸை கைவிட வேண்டும் என்று பாஜக கட்சி திமுக தலைமையை வலியுறுத்தி வருவதாகவும் தகவல்கள் வந்த வண்ணம் இருக்கு. அதனால கமலை கூட்டணியில் இணைப்பது மூலம் காங்கிரஸை கூட்டணியில் இருந்து கலட்டிவிட பார்க்கிறது திமுக. இதுக்கு மேல ரஜினியுடன் கேட்பதாக இல்லை என்ற எண்ணமும் கமலிடம் வந்துவிட்டது. இதனால கமல்ஹாசனும் திமுகவுடன் செல்வார் என தெரியுது. இறுதியாக என்ன நடக்குது, 2021 அரசியல் களம் எப்படி இருக்க போகிறது என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்கணும். இது மாதிரி நிறைய பொலிட்டிக்கல் அப்டேட்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்க கலக்கல் சினிமாவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அதாவது நீங்க பார்த்து கொண்டிருப்பது கலக்கல் சினிமாஸ். நீங்க வந்து கலக்கல் சினிமாஸ் நீங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிருவீங்க, லைக் பண்ணிருவீங்க, ஷேர் பண்ணுவீங்க, கமெண்ட் பண்ணுவீங்க, எல்லாம் தெரியும். ஆனா யூடியூப் போங்க, சர்ச் பார் இருக்கும், அதில் சர்ச்சையே இல்லாமல் பிராண்டட் பேச்சுலர்ஸ் அதை டைப் பண்ணி நீங்க சப்ஸ்கிரைபை கிளிக் பண்ணுங்க. நீங்க சும்மா ஒன்றும் பண்ண தேவையில்லை, அது உள்ள நிறைய வீடியோஸ் இருக்கும், நல்ல பாடல்கள் இருக்கும், கருத்துக்கள் இருக்கும். அதை பார்த்துட்டு வெளில ப்ரெஸ் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.